சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு ஒரு சல்யூட். கோவையில் அரசு அறிவித்துள்ள அனைத்து விதிகளுடன் 4 மாதமாக சிறப்பாக செயல்படும் பெரியநாயக்கன்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலகம். பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு கையேடுகளையும் இலவசமாக வழங்குகிறது. கொரோனா பரவல் உலகம் முழுவதும் பெரும் உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் இதன் தாக்கம் தற்போது அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மத்திய மாநில அரசுகள் பல கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது சில தளர்வுகளுடன் நடைமுறையில் உள்ளது. இதில் அரசு அலுவலகங்கள் குறைந்த அளவு ஊழியர்களை கொண்டு இயங்க அரசு அனுமதித்துள்ளது. இது வந்து நம்ம உங்களுக்காக வந்து எங்கள் 4 மாதமாக வந்து நம்ம அலுவலகம் சார்பாக உங்களுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். தமிழ் விழிப்புணர்வு, இந்த கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுக்காக தான் இது. இது பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. பெருநாயக்கமலை சார் பதிவாளர்லேருந்து சாரி பதிவாளர் ஆதிமலை ராமமூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக பொதுமக்களுக்கு இந்த கொரோனா ஏற்பட்ட 4 மாத காலமாக மிக அற்புதமான காரியங்களை நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம். கொரோனா சம்பந்தமான தமிழக அரசு வழிகாட்டுத்தின் பெயில அவங்க தமிழக அரசு என்னென்ன சொல்லியிருக்கோ அது அனைத்து விஷயங்களையும் எங்கள் பதிவுத்துறை சார்பாக எங்கள் பதிவுத்துறை செயலாளர், பதிவுத்துறை தலைவர், கோவை மண்டல டிஐஜி, அப்புறம் எங்கள் துறை மினிஸ்டர், நம்ம மாவட்ட மினிஸ்டர் இவங்கெல்லாம் வரும்புறின் பெயில அவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அதேபோல் பத்திரப்பதிவு அலுவலகங்களும் தகுந்த கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இயங்கி வருகிறது. இதில் கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கடந்த 4 மாதங்களாக சிறப்பாக செயல்படுத்தி பொதுமக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறது. இந்த பத்திரப்பதிவு அலுவலகம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது. கோவையில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் இங்கிருந்து பிரிக்கப்பட்டுத்தான் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு பத்திரப்பதிவு செய்ய அலுவலகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு அலுவலக வாயிலேயே அனைவரும் காத்திருக்க தனியாக பந்தல் அமைக்கப்பட்டு அங்கு சமூக இடைவெளி விட்டு அமர நாற்காலிகள் போடப்பட்டு அமர வைக்கப்படுவதுடன் அனைவருக்கும் இலவசமாக முகக்கவசமும் வழங்குகின்றனர். அங்குள்ள தானியங்கி கிருமி நாசினி வழங்கும் இயந்திரத்தின் முன் கைகளை நீட்டினால் அதில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் மூலம் தேவையான அளவு கிருமி நாசினி வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் மற்றும் இஞ்சி டீ வழங்கப்படுகிறது. அங்கு அவர்களுக்கு கொரோனா குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் 22 பக்கங்கள் அடங்கிய விழிப்புணர்வு கையேட்டினை இலவசமாக வழங்கி வருகின்றனர். அதில் கொரோனா பரவும் விதம், தடுக்கும் முறைகள், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் மற்றும் உணவுகள் குறித்து விளக்கப்பட்டுள்ளன. பத்திரப்பதிவு மேற்கொள்ள அலுவலகத்திற்குள் நுழையும் முன் காய்ச்சல் உள்ளதா என வெப்ப அளவீட்டு கருவி கொண்டு அனைவரையும் சோதனை செய்து காய்ச்சல் இருப்பது தெரிந்தால் அவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அலுவலகத்தின் உள்ளேயும் சமூக இடைவெளியை பின்பற்றிய பத்திரப்பதிவுகளையும் மேற்கொள்கின்றனர். அதேபோல் அலுவலகத்தின் உள்ளே மற்றும் வெளியே ஒரு நாளைக்கு 3 முறை கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்கின்றனர். அரசு அறிவித்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் செய்ததுடன் கொரோனா விழிப்புணர்வு கையேடுகளையும் இலவசமாக வழங்கி வரும் கோவை பெரியநாயக்கன்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலக துணை பதிவாளர்கள் ராமமூர்த்தி மற்றும் பூபதிராஜா ஆகியோர் செய்து வருவதால் கொரோனா அச்சமின்றி பொதுமக்கள் பத்திரப்பதிவு செய்ய இங்கு வருகின்றனர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக கூட ஆரம்பித்து அதில் பொதுமக்களை சமூக இடைவெளி விட்டு இருந்தோம். எங்கள் அலுவலகம் சார்பாக இலவ மாஸ்க் தரோம், கிருமி நாசினி இருக்கும், காய்ச்சல் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கான் செக் பண்ணி தான் உள்ளுக்கு அனுமதிக்கும். மாஸ்க் அணிவிக்கலாம்னா உள்ளுக்கு அனுமதிக்கிறதுல இது மாதிரி விஷயங்களை செஞ்சதுனால பொதுமக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு போட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுச்சு. இதோட முத்தாய்ப்பாக 2 நாட்கள் முன்னாடி வந்து கொரோனா விழிப்புணர்வு கையேடுன்னு ஒன்று வெளியிட்டால் 28 பக்கங்களை கொண்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட அறிகுறிகள், அது தடுக்கும் முறைகள் மற்றும் வந்து நம்ம என்னென்ன உணவுகள், பல வகைகள், பாரம்பரிய உணவுகளை பற்றி தான் இருக்குது. மற்றும் யோகா, மூச்சு பயிற்சி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் இது அடங்கியிருக்கு. தமிழக அரசு என்னென்ன சொல்லிச்சோ அனைத்து விஷயங்களையும் எங்கள் அலுவலகம் சார்பாக சீரும் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். இது பொதுமக்களோட ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குது. அதுக்காக எங்கள் துறை சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.